ஹாலிவுட்டை பொறுத்த வரைக்கும் புதுசாக ரிலீஸ் ஆகிற மூவியை டெஸ்ட் ஆடியன்ஸ் அப்படின்ற பேரில் ஒரு கும்பல் எப்போவுமே ஃபர்ஸ்ட்டு பார்த்துருவாங்க ஃபியூ டேஸ்க்கு முன்னாடியே அந்த ப்ரெஸ் பீப்புள்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த புது படத்தெல்லாம் போட்டு காமிச்சிருவாங்க அவங்களும் ஃபுல் படத்தை பார்த்துட்டு ஸ்பாய்லரே ஆகாம ரிவ்யூ கொடுத்துட்டு போயிடுவாங்க அதே மாதிரி ஸ்பைடர்மேனோட நோவே ஹோம் மூவிக்கும் டெஸ்ட் ஆடியன்ஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க பட் இந்த தடவை இந்த மூவியில் நாற்பது நிமிஷம் மட்டும் தான் போட்டு காட்ட போகிறாங்களாம் டெஸ்ட் ஆடியன்ஸ்க்கே எப்போவுமே டெஸ்ட் ஆடியன்ஸ்க்கு ஃபுல் படத்தை போட்டு காட்டுற மார்வல் இந்த தடவை பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் படத்தை போட்டு காட்ட மாட்டேன் நாற்பது நிமிஷம் தான் போட்டு காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பிகாஸ் ஆஃப் ஸ்பாய்லர்ஸ் ஆக்சுவலாக எட்டர்னல்ஸ் மூவியில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பிரச்சனை நடந்தது டெஸ்ட் ஆடியன்ஸில் எவனோ ஒருத்தன் போஸ்ட் கிரெடிட் சீனை லீக் பண்ணிட்டான் அதனாலே பார்த்தீங்கன்னா படத்தில் நிறைய ஸ்பாயிலர்ஸ் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அண்ட் அந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கொஞ்சம் கம்மியானதுக்கு காரணமோ இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இது வரைக்கும் டெஸ்ட் ஆடியன்ஸ் வந்து ஃபுல் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க நமக்குலாம் முன்னாடி இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் தான் போட்டு காட்டுவேன்னு சொல்கிறாங்க நூற்றி நாற்பத்தி எட்டு நிமிஷம் இருக்கிற இந்த மூவியில் நாற்பது நிமிஷம் தானே போட்டு காட்டுவேன்னு சொல்கிறாங்கன்னா மீதி இருக்கிறதுல ஏதோ பெரிய விஷயம் இருக்கு அதை ஹைட் பண்றாங்க இந்த நியூஸ் கேட்ட உடனே நிறைய பேருக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வந்திருக்கும் டோபி மேகியோ ஆண்ட்ரூ கார்ஃபில் கன்ஃபார்மா இருக்காங்க அதனால தான் பேலன்ஸ் போட்டு காட்ட மாட்டாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம் எஸ் இங்க ஏதோ ஒன்று மறைக்கிறாங்க ஒன்னு டோபி மேகியோ ஆண்ட்ரூ கார்ஃபில் இருக்கிறத மறைக்கிறாங்க இன்னொன்னு அவங்க ரெண்டு பேரும் இல்ல அப்படிங்கறத மறைக்கிறாங்க இல்லன்னு தெரிஞ்சா நீங்க படம் பார்க்க வர மாட்டீங்க இருக்குன்னு தெரிஞ்சாலும் ஒரு சில கும்பல் படம் பார்க்க வராது ஸோ ஏதோ ஒன்று மறைக்கிறாங்க அது மட்டும் கிளியரா தெரியுது